கோதுமை அடை தோசை செய்வது எப்படி இதுக்கு தேவையான பொருள் கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க ரவை வந்து ரெண்டு டீஸ்பூனு பச்சரிசி மாவு ரெண்டு டீஸ்பூனு அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு பூண்டு நாலு பல் இஞ்சி சின்ன துண்டு வரமிளகாய் நாலு ஜீரகம் ஒரு ஸ்பூனு எண்ணெய் தேவையான அளவு கடுகு ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு வந்து அரை ஸ்பூனு வெங்காயம் ஒன்று கேரட்டு ஒன்று தக்காளி ஒன்று கருவேப்பிலை ஒரு கொத்து கொத்தமல்லி கொஞ்சமாங்க இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அதோட ரவை பச்சரிசி இதெல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இது வந்து நீங்கள் கலக்கிறது தோசை மாவு பதத்துக்கு திக்காக வந்து அதை விட திக்காக இட்லி மாவு பதம்னு சொல்கிற இல்லைங்களா அந்த மாதிரி பதத்துக்கு நல்லா வந்து நீங்கள் கலந்துக்கணும் தண்ணி ஊற்றி அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் பூண்டு இஞ்சி ஜீரகம் வரமிளகா சேர்த்து பொடியாக அரைச்சிக்கோங்க இதை தயார் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய மாவில் சேர்த்து கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதோ அதில் கடுகு கடலை பருப்பு போட்டுருங்க இது பொறிஞ்சதுமே அதில் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி கேரட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கியதும் அதில் கருவேப்பிலை கொத்தமல்லியில் சேர்த்து நல்லா கலந்து இறக்கிடுங்க இதை நம்ம ஊற வச்ச கோதுமை மாவில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அடுத்ததாக அடுப்பில் தோசைக்கல்ல வச்சு கல் சூடானதோ அதில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி கலந்து வச்சிருக்கக்கூடிய மாவை அடையாக தட்டி அதில் வந்துட்டு அடை தோசைக்கல்ல போட்டுருங்க அடை சிவந்ததும் அதை திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சிவக்க விட்டு எடுத்தீங்கன்னா சுவையான கோதுமை அடை தோசை ரெடிங்க